ஹேய், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் வத்த குழம்பு பொடி. இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா பேச்சிலருக்கெல்லாம் குயிக்காக அப்படியே தண்ணியை தாழ்த்தி கொட்டிட்டு தண்ணி கொட்டி இந்த பொடியை போட்டுட்டா போகிறோம். புளி கரைச்சி கொட்ட தேவையில்லை. அதிலே மஞ்சள் பொடி, மிளகா பொடி எல்லாம் இருக்கிறதுனால குயிக்காக 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். பேச்சில் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேட்டதுனால இன்றைக்கி வத்த குழம்பு பொடி பண்ணி காமிக்க போகிறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு ஆன் பண்ணி ஒரு பாண்டிலி வச்சுக்கோங்க. பாண்டிலி காஞ்சதும் 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு, எண்ணெய் விடாமல் வறுக்கணும். எண்ணெய் விட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் 10 நாள் ஆனால் ஸ்மெல் வந்துடும். அதனால் எண்ணெய் விடாமல் வறுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் எண்ணெய் விட்டு வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் சவக்க வறுக்கணும். 1.5 டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 10 வரமிளகாய், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 4 ஸ்பூன் தனியா, 1/2 ஸ்பூன் கடுகு, வாசனையாக இருக்கும். இதெல்லாம் போட்டு நல்லா சவக்க வறுத்துக்கணும். இதிலேயே நீங்கள் 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த பொடி பண்ணி வச்சுட்டா ஒன்றும் கஷ்டப்படவே தேவையில்லை. தண்ணியில் இந்த பொடியை போட்டோம், 4 கருவேப்பிலை, புளி கரைக்க தேவையில்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. 1 ஸ்பூன் பெருங்காயம், நீங்கள் குழம்பு பண்ணச்சியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்குங்க. என்னோட சேனலில் நான் ஏற்கனவே வத்த குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு, உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கும்னா வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. வேணான்னா அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த வத்தல் போடுறீங்களோ, சுண்டைக்காவோ மணத்தக்காளியோ, அதை போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி விட்டுடுங்க. புளியெல்லாம் கரைக்க தேவையில்லை. தண்ணி விட்டுட்டு இந்த பொடியை அதில் போட்டுட்டு மறக்காமல் உப்பு போட்டுருங்க. நான் இதில் உப்பு போட போவதில்லை, அதனால் நீங்கள் மறக்காமல் உப்பு போட்டு அதை கொதிச்சு தான் இறக்கணும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்தில் ஆகிடும். சாதம் வச்சுட்டு நீங்கள் அருமையான வாசனையான வத்த குழம்பு சூப்பராக சாப்பிட்லாம். ஏற்கனவே என் சேனலில் உங்களுக்கு கந்தி பொடி போட்டிருக்கேன், நிறைய பொடி போட்டிருக்கேன், புலாவெல்லாம் போட்டிருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், பேச்சிலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து அதையும் தனித்தனியாக அதை மாதிரி பிச்சு போட்டுடணும். அதில் கொட்டை அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, குச்சியெல்லாம். நீங்கள் தேங்காய் வேணும்னா கொப்பரையோ தேங்காயோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப நாள் உங்களுக்கு வராது. இதை மாதிரி தேங்காய் சேர்க்காமல் வறுத்து இதை ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா 1 மாதம் கெடாதுங்க. நிறைய ஐட்டம் பேச்சில் இருக்குது, என் சேனலில் போட்டிருக்கேன். போய் பண்ணலாம். சமானம் நல்லா சவந்துட்டுங்க, நல்லா வறுத்தாச்சு. இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டு நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். சுவையான வத்த குழம்பு பொடி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு, நல்லா அரைச்சாச்சு. நீங்கள் பூண்டு பிடிக்கும்னா சாப்பிட வளர்ந்தால் இதை அரைக்கிச்சு பூண்டும் கூட வறுத்து அதை அரைச்சிக்குங்க. வேணான்னா அவாய்ட் பண்ணிக்கங்க. பொடி பாருங்கள், அப்படியே தண்ணி படாமல் வச்சா 1 மாதம் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் இந்த பொடி போட்டு வத்த குழம்பு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட ஒரே ஒரு இது அப்பளம் வடம் எதையாவது கூட தொட்டுக்க வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும். புளியெல்லாம் கரைக்கவே தேவையான வத்த குழம்பு புளி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற வடா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.